ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக் தமிழ் இயல் எட்டில் உள்ள உரைநடை பகுதி பெரியாரின் சிந்தனைகள் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் தந்தை பெரியாரை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் சிந்தனைகளாக சொல்லப்படுற கல்வி சமூகம் பகுத்தறிவு பெண்கள் நலம் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துல சீரமைப்பு தமிழ் எழுத்துக்களை இவர் கொண்ட சீரமைப்பு இது எல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மொதல் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் தந்தை பெரியாரோட சிறப்பு பெயர்கள் வந்து கொடுத்துருக்கிறாங்க இதை நல்லா நோட் பண்ணிக்கணும் ஸோ இதில் இருந்து கொஷின்ஸ் வந்து வரும் வெந்தாடி வேந்தர் பகுத்தறிவு பகலவன் வைக்கம் வீரர் ஈரோட்டு சிங்கம் இதெல்லாம் யாரோட சிறப்பு பெயர்கள்லாம் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியாரை இந்த மாதிரிலாம் வந்து இந்த பெயர்களில் அழைச்சிருக்கிறாங்க இங்கே சைட்லேயும் கொடுத்துருக்கிறதும் இதில் கொடுக்காத பெயர்களாக வந்து கொடுத்துருக்குறாங்க பகுத்தறிவு பகலவன் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் வைக்கம் வீரர் ஈரோட்டு சிங்கம் புத்துலக தொலைநோக்காளர் பெண்ணின பேர்முரசு சுயமரியாதை சுடர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியாரோட இந்த பெயர்களில் பெரியாரை வந்து கூப்பிட்டு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறாரு இவர் முக்கியமாக என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா பழக்கத்திலிருந்து தமிழ் மக்களை வந்து பகுத்தறிவு பாதைக்கு அழைத்து சென்றிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இங்கே சுயமரியாதை பூபாலம் பூபாலம் அப்படிங்கிறது ஒரு வகையான ராகம் ஸோ அதை வச்சு சொல்லியிருக்கிறாங்க ஸோ சுயமரியாதையாக வளர்க்குறத்துக்கு இவர் அரும்பாடு பட்டிருக்கிறாரு தமிழ் மக்களிடையே அதுக்கு அடுத்தது பெரியார் அப்படின்னு சொன்னோனையுமே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது அவரோட பகுத்தறிவு கொள்கை எந்த செயலையும் அறிவியல் கண்ணோட்டத்தோடு அணுகணும் அதாவது ஏன் எதற்கு காலங்காலமாக ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அது அப்படியே கண்மூடித்தனமாக செய்யாமல் அதனால் என்ன பலன் இருக்குது என்ன பயன் ஏன் செய்கிறாங்க எதற்கு எப்படி அப்படிங்கிறது வினாக்களை எழுப்பி அறிவின் வழியே அதை சிந்தித்து அதுக்கடுத்தது மு முடிவெடுக்கிறது தான் பகுத்தறிவு ஸோ அந்த பகுத்தறிவு பாதைக்கு அழைச்சிட்டு போனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள் முன்னோர்கள் செய்தார்கள் என்பதற்காக நம்ம ஏற்கனவே சொன்னது தான் வழியாக ஒரு செயலை செஞ்சிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதை கண்மூடித்தனமாக நம்ம செய்யாமல் ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற கேள்வியை எழுப்பி அதில் வந்து குழப்பத்தை மக்களுக்கு ஏற்படுற குழப்பத்தை தீக்கிறதுக்கு பரு பகுத்தறிவு பாதையில் அழைச்சிட்டு போயிருக்காரு தந்தை பெரியாரோட சிந்தனை வந்துட்டு சமூகம் மொழி கல்வி பண்பாடு பொருளாதாரம் இந்த மாதிரி எல்லா துறைகளிலும் அவரோட சிந்தனை வந்து ஒரு புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது வெறும் சமூகத்தோட மட்டும் நிற்காமல் மொழி கல்வி பண்பாடு பொருளாதாரம் இந்த மாதிரி எல்லா துறைகளிலும் அவரோட சிந்தனை வந்து ஒரு புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது அதுக்கு அடுத்தது பாருங்கள் சமூகம் தந்தை பெரியார் வாழ்ந்த காலத்தில் சமூகத்தில் சாதி சமய பிரிவுகள் ரொம்ப மேலோங்கி வந்து இருந்துச்சு ஒருத்தவங்களோட பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் அப்படிங்கிற வேறுபாடுகள் இருந்துச்சு சாதி அப்படிங்கிற ஒரு பெயரை வச்சு ஒருவரை இழிவு செய்யும் கொடுமையும் இருந்துகிட்டு இருந்தது இந்த நிலையை வந்து கண்டு இந்த இழிநிலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இழிநிலை கண்டு தந்தை பெரியார் கொதித்தெழுந்தார் சாதி உணர்வு அப்படிங்கிறது ஒரு ஆதிக்க உணர்வை வளர்க்குது ஆதிக்க உணர்வு அப்படின்னா ஸோ ஒருத்தவங்க உயர்ந்தவங்க மற்றவங்களை தாழ்ந்தவங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்திலேயே பார்க்க வைக்கும் அதுதான் ஆதிக்க உணர்வை வளர்க்கிறது அவங்களோட உரிமையை பறிக்கிறது மேல் ஜாதிக்காரவங்க மட்டும்தான் இந்த விஷயம்லாம் பண்ணணும் இவங்க தாழ்ந்த ஜாதிக்காரவங்க அப்படின்னு கருதப்படுறவங்க ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற அவங்களோட உரிமைகளையும் பறிக்குது மனிதர்களை இழிவுபடுத்துது அந்த சாதி அப்படிங்கிற கட்டமைப்பை உடர்த்து எரிய வேண்டும் அப்படிங்கிறது பெரியார் வந்து வலியுறுத்தியிருக்கிறார் சாதிங்கிற கட்டமைப்பையே உடைத்தெறியணும் அப்படிங்கிறத பெரியார் வந்து வலியுறுத்தியிருக்கிறாரு சாதியினால மனித வாழ்விற்கு ஒரு சின்ன பயனும் இல்லை அதை விட்டுட்டு சண்டைகள் தான் வரும் குழப்பங்களும் தான் வரும் ஸோ அந்த சாதி அப்படிங்கிறது மனிதனுக்கு தேவையே இல்லை அதுக்கு அடுத்தது பாருங்க மதம் மதங்கள் அப்படிங்கிறது மனித சமூகத்தின் வாழ்க்கை நலத்திற்காக மட்டுமே ஏற்படுத்தப்பட்டது அதை விட்டுட்டு இன்னைக்கு உண்டான மதத்தோட நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்காக மதங்களா இல்லை மதங்களுக்காக மனிதர்களா அப்படிங்கிற மாதிரியான வினாக்கள் வந்து எழுப்பக்கூடிய நிலைமையில வந்து இந்த மதங்கள் இருக்கு மதம் அப்படிங்கிறது மனிதர்களை ஒரு ஒற்றுமைப்படுத்துவதற்காக மட்டுமே இருக்கணுமே தவிர மதத்தோட பேரை வச்சு மக்களை பிரிக்க கூடாது அப்படிங்கிற பகுத்தறிவு வினாக்களை எழுப்பியிருக்கிறாரு பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையை கடைபிடித்தார் பெரியார் அடுத்த பேரகிராஃப் பாருங்க கல்வி சமூக வளர்ச்சிக்கு கல்வியை ஒரு மிக சிறந்த கருவியா பெரியார் கருதினார் கற்பிக்கப்படும் கல்வி அப்படிங்கிறது மக்களிடத்துல ஒரு பகுத்தறிவையும் சுயமரியாதை உணர்ச்சியையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்தணும் மேன்மை வாழ்வு வாழ்வதற்கேற்ற தொழில் செய்யறதுக்கோ இல்லை அலுவல் பார்க்கவோ ஒரு ஆஃபீஸில் போயிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கோ பயன்படுத்த பயன்படுறது மாதிரி இருக்கணும் அந்த கல்வி அதை விட்டுட்டு அறிவியலுக்கு புறம்பான செய்திகளை மூட பழக்கங்களை பள்ளியில் கற்றுத்தரக்கூடாது தற்சிந்தனை ஆற்றலும் தன்னம்பிக்கை வளர்கிற மாதிரியான கல்வி கற்றுத்தர வேண்டும் அப்படிங்கிறது பெரியார் கூறியிருக்கிறாரு சமுதாயத்தோட எல்லா நிலையினருக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும் குறிப்பிட்ட ஒரு பிரிவினருக்கு மட்டுந்தான் கல்வி உரிமை அப்படிங்கிற கூற்று தவறு அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது சமுதாயத்தில் உள்ள எல்லா பிரிவினருக்குமே கல்வி கட்டாயம் அளிக்கப்பட வேண்டும் குறிப்பாக பெண்களுக்கு கல்வி அறிவு புகுட்டுறதில் முன்னுரிமை அளிக்க வேண்டும் ஏன்னா பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியில் தான் சமுதாயம் விரைவாக முன்னேறும் அப்படிங்கிறது நம்மனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரியார் அது மட்டும் இல்லாமல் வெறும் மனப்பாடம் மட்டுமே பண்ணி அந்த மாதிரியான கல்வியும் மனப்பாடத்திற்கு முதன்மை அளிக்கும் கல்வியும் மதிப்பெண்கள் தேர்வு முறையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையையும் என்ன பண்ணியிருக்காரு பெரியார் கடுமையாக எதிர்த்திருக்காரு பெரியார் எதிர்த்தவை அப்படிங்கிறது இங்கே ஒரு பட்டியல் வந்து கொடுத்துருக்குறாங்க அதையும் பார்த்துக்கோங்க இந்தி திணிப்பு குலக்கல்வி திட்டம் தேவதாசி முறை கல்லுண்ணல் குழந்தை திருமணம் மணக்கொடை மனக்கொடை அப்படிங்கிறது வரதட்சணை அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான மனப்பாடத்திற்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையும் கல்வி முறையும் பெரியார் கடுமையாக எதிர்த்திருக்காரு அடுத்த பேரகிராஃப் பாருங்க மொழி இலக்கியம் இந்தியாவிலேயே பழமையான மொழி அப்படிங்கிறது தமிழ்மொழி இன்றைய அறிவியல் வளர்ச்சி கேற்ற நூல்கள் தமிழில் படைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கூறினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் மொழியோ நூலோ இலக்கியமோ எதுவாக இருந்தாலும் சரி மனிதனுக்கு மானம் பகுத்தறிவு வளர்ச்சி நற்பண்பு இந்த தன்மைகளை உண்டாக்க வேண்டும் அப்புறம் ஒரு இலக்கியம் அப்படின்னு எடுத்து விட்டோம் அப்படின்னா மதம் கடவுள் இந்த தொடர்பு இல்லாமல் இருக்கணும் அப்படி மதம் கடவுள் இந்த தொடர்பு இல்லாத இலக்கியம் வந்து எல்லாருக்கும் பொதுவான இயற்கை அறிவை தரும் இலக்கியமாக இருக்கும் அந்த வகையில் திருக்குறளில் நிறைய அறிவியல் கருத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியார் அதை ஒரு மதிப்புமிக்க நூலா பெரியார் கருதி இருக்கிறாரு திருக்குறளை ஒரு மதிப்பு மிக்க நூலாக கருதினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியார் இதை ஊன்றி நல்லா படிக்கும் போது சுயமரியாதை உணர்ச்சி யாரெல்லாம் திருக்குறளை நல்ல ஊன்றி படிக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே சுயமரியாதை உணர்ச்சி பெறுவார்கள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெரியார் எழுத்தும் சீர்திருத்தமும் ஒரு மொழியோட பெருமை எழுத்துக்களோட மேன்மையும் எதை பொறுத்து அமையும் அப்படின்னா அது எந்த அளவில் எளிமையை கற்றுக்கொள்ள முடியுமோ அதை பொறுத்து தான் அமையும் உயிரெழுத்துக்களில் ஐ அப்படிங்கிறத அ ஐ அப்படின்னும் ஔ அப்படிங்கிறத அ இவ் அவு அப்படிங்கிற மாதிரியும் சீரமைச்சிருக்காரு ஸோ இவர் சீரமைச்ச சில எழுத்துக்கள் இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது பழைய வடிவம் புதிய வடிவம் ஸோ இந்த மாதிரி வந்து புதிய வடிவம் கொண்டு வரதுனால தமிழ்மொழி கற்பதற்கும் தட்டச்சு செய்வதற்கும் டைப்ரைட் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது பெரியார் வந்து கருதிருக்கிறாரு ஸோ இதை வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது பெரியாரோட இந்த கருத்தில் சில கூறுகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியது பெண்கள் நலம் அந்த காலத்தில் நாட்டு விடுதலையை விட பெண் விடுதலை தான் முதன்மையானது அப்படின்னு கூறினவர் யாருன்னா பெரியார் தான் கல்வி வேலை வாய்ப்பு இது எல்லாமே ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் உரிமை அளிக்கப்பட வேண்டும் அதாவது வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் இடஒதுக்கீடு தர வேணும் பெண்கள் செய்கிற வேலை ஆண்கள் செய்கிற வேலை பெண்கள் செய்கிற வேலைன்னு எதுவுமே பிரிவு கிடையாது ஆண்களும் பெண்களுக்கு உதவியாக குடும்ப பணிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கைம்பெண்களுக்கு மறுமணம் செய்யும் வழிவகை அதாவது விதவையானவங்களுக்கு மறுமணம் செய்கிற வழிவகை வந்து இருக்கணும் இளமையிலேயே வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களை முன் வச்சிருக்கிறாரு பெரியாரோ பெரியார் விதைத்த விதைகள் அப்படிங்கிறது ஒரு சில விஷயம் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் இடஒதுக்கீடு பெண்களுக்கான இடஒதுக்கீடு பெண்களுக்கான சொத்துரிமை குடும்ப நலத்திட்டம் கலப்பு திருமணம் சீர்திருத்த திருமண ஏற்பு அடுத்தது சிக்கனம் சிக்கனம் அப்படிங்கிறது நாடு முன்னேறாமல் இருக்கிற நிலையில் அந்த ஒருத்தர் பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் எல்லாரும் சிக்கனத்தை கடைபிடிக்கணும் தேவையான விழாக்கள் சட சடங்குகள் இந்த மாதிரியான பண்ணுறதுனால மூடப்பழக்கங்கள் வளர்கிறது மட்டும் இல்லாமல் வீண் செலவும் வந்துட்டு ஏற்படுது ஸோ அதனால் இந்த மாதிரியான தேவையற்ற சடங்குகளையும் விழாக்களையும் தவிர்த்தரணும் திருமணம் செய்யணா கூட பெரிய பந்தாவாக வந்துட்டு திருமணம் செய்யாமல் சிம்பிளாக வந்து செஞ்சு முடிச்சிடணும் இதெல்லாம் வந்து பெரியார் வந்து வலியுறுத்தியிருக்காரு சிந்தனை சிறப்புகள் அப்படின்னா பெரியாரோட சிந்தனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொலைநோக்கு பார்வை உடையவ இருந்திருக்கு அறிவியல் அடிப்படையில் அமைஞ்சிருக்கு மனிதநேயம் வளர்க்க பிறந்தவை அப்படிங்கிறது அறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க இவர் வந்து தனது வாழ்நாளில் இறுதி மூச்சு வரைக்கும் இந்த பகுத்தறிவு கருத்துக்களை பரப்புரை செஞ்சுட்டே இருந்திருக்கிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பெரியாரோட சிந்தனைகள் அறிவுலகின் திறவுகோள் பகுத்தறிவு பாதைக்கு வழிகாட்டி மனித நேயத்தின் அழைப்பு மணி ஆதி சக்திகளுக்கு எச்சரிக்கை சாரி ஆதிக்க சக்திகளுக்கு எச்சரிக்கை ஒளி சமூக சீர்கேடுகளை களைவதற்கு மாமருந்து அப்படிங்கிறது அறிஞர்களோட மதிப்பீடாக இருக்குது இவர் தோற்றுவித்த இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடத்திய இதழ்கள் குடியரசு விடுதலை உண்மை ரிவோல்ட் ரிவோல்ட் அப்படிங்கிறது ஆங்கில இதழ் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணில் சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவேரா பெரியாருக்கு ஈவே ராமசாமி ஒரு பேர் ஈவேராவுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் வழங்கப்பட்டது பெரியார் அப்படிங்கிற பட்டத்தையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு நவம்பர் பதிமூணில் சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் வழங்கியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் யுனெஸ்கோ மன்றம் என்ற அமைப்பு தந்தை பெரியாரை தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டீஸ் என பாராட்டி பட்டம் வழங்கி சிறப்பித்தது இந்த லெசனோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் தெற்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற சிறப்பு பெயர் யாருக்கு இருக்கு அப்படின்னா பெரியாருக்கு இருக்கு அது எப்போ வழங்கியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி ஏழு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அது மட்டும் இல்லாம புரட்சி கவி பாரதிதாசனோட கவிதையும் ஒன்று கொடுத்துருக்குறாங்க பெரியாரை பற்றி தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும் மண்டை சுரப்பை உலகு தொழும் மன குகையில் அவர்தாம் பெரியார் பார் அவர்தாம் பெரியார் அப்படிங்கிற கவிதையை யாரு வந்து எழுதியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா புரட்சி கவி பாரதிதாசன் ஸோ இதோட இந்த லெசன் வந்து முடியுது ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி